வணக்கம். இப்போ வந்து எப்சி யூனிட்டுக்கு வந்து கண்ட்ரோல் வயரிங் அண்டு பவர் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி, டபுள் போல் எம்சிபி, ரெண்டு ரிலே இருக்குன்னா, ஒன்று வந்து வால்வுக்கும் ஒன்று வந்து ஃபேனுக்கும், அப்புறம் வந்து டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டு. இந்த மூணு இண்டிகேஷன் எதுக்குன்னா, வால்வுக்கு வந்து நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இண்டிகேஷன் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து ஃபேன் வந்து ஆன் பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேஷன். இப்போ வாங்க வயரிங் கனெக்ஷன் கொடுக்கலாம். இதில் வந்து மவுண்டிங் பிளேட்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இது மவுண்டிங் பிளேட்டு. மவுண்டிங் பிளேட்டில் வந்து ஆர்சிக்கும் ஆருக்கும் லூப்பு போட்டு 24 வோல்ட்டு நம்ம சப்ளை கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு வயர் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து காமன் சி வந்து காமனு, அதுக்கு வந்து 0 வோல்ட் சப்ளை, அதுக்கு வந்து பிளாக் கலர் வயர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து ஒய் வந்து எதுக்குன்னா, வால்வ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதிலிருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஒயிலிருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து டபுள்யூ வந்து ஹீட்ரு, அப்புறம் வந்து ஜி வந்து ஃபேனுக்கு, ஃபேன்லேருந்து ஃபேனுக்கு வந்து ஜியிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து காமனுக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட் ஏசியில் வந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஆர்சிஆருக்கு வந்து 24 வோல்ட் ஏசி சப்ளை, அது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒய் வந்து ஃபேன் வால்வுக்கு, ஒய் வந்து வால்வுக்கு நான் வால்வோட ரிலேயில் வந்து ஒய்யை வந்து A1 கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஜி வந்து நான் ஃபேனோட ரிலேயில் A1 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தெர்மோஸ்டாட் வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து ரிலேயோட A2 ஃபேனோட ஏட்டும் வால்வோட ஏட்டும் ஒரு லூப்பு போட்டு அதிலிருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட காமனில் கொடுத்துட்றேன். 24 வோல்ட்டு ஜீரோ வோல்ட்டு கொடுத்துட்றேன். அடுத்ததாக வந்து ரிலேயோட ஃபேனோட ரிலே காமனுக்கு வந்து 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறேன். ஃபேனோட காமனுக்கும் வால்வோட ரிலே காமனுக்கும் 230 வோல்ட் வால்வில் இருந்து ஒரு லூப் வேறு எடுத்துருங்க. இதை வந்து எம்சிபியோட ஃபேஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்ததாக வந்து இண்டிகேஷன் லேம்பு. இண்டிகேஷன் லேம்பு வந்து மூணையும் வந்து நான் பேரல் பண்ணியிருக்கேன். நியூட்ரலை வந்து
MCP ஓட அவுட்ல கொடுத்துறேன். மூணு இண்டிகேஷனோட நியூட்ரல் எடுத்து வந்து நான் எம்சிபியில் கொடுத்துட்றேன். அடுத்ததாக வந்து இந்த க்ரீன் கலர் இண்டிகேஷன் வந்து வால்வை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன், என்ஓவில் கொடுக்குறேன். வால்வ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் என்ஓ பாயிண்ட்டில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து வால்வை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அதுக்காக நான் என்சியில் கொடுக்குறேன், ரிலேவோட என்சியில். இந்த ஃபேனோட இண்டிகேஷனை வந்து நான் ஃபேன் ரிலேயில் வந்து என்ஓ பாயிண்டில் கொடுக்குறேன். என்ஓ பாயிண்டில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கனெக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்ளை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போகிறோம். இப்போ வந்து நான் தெர்மோஸ்டாட்டை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து வால்வ் வந்து க்ளோஸில் இருக்குது, ஃபேன் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்சைட் ரூம் டெம்பரேச்சர் வந்து 72 ஃபாரன்ஹீட்டில் இருக்குது, செட்டிங் வந்து 76 இருக்குது. நாங்கள் வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ வந்து கூல் ஆன் வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபாரன் கிட்ல இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் வந்து 72 ஃபாரன் கிட்டு. நான் செட் பண்ணியிருக்கிறது வந்து 68 செட் பண்ணியிருக்கேன். கூல் ஆன் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். வால்வுக்கு வந்து நம்ம செட்டிங் இதில் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. அது நம்ம எவ்வளோ நாள் செட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் செட் பண்ணிக்கலாம். ஃபேன் வந்து இப்போ ஆனில் இருக்குது, வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆட்டோவில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ரிலே வந்து 24 வோல்ட் ஏசி. இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு வந்து நம்ம சப்ளை ஆக்சிலரி சப்ளை வந்து 24 வோல்ட் ஏசி தான். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுத்துருந்தோம். இப்போ வந்து வால்வ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோஸில் இருந்தது வந்து வால்வ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து கூல் செட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து நான் கட் ஆஃப் பண்ணுறேன். கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபேன் வந்து ஆட்டோவில் போட்டுக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.